உலகத்திலேயே 432 ஆண்டுகள் தொடர்ந்த ஒரு பேராட்சி ஒரு பெரும் பேரரசு நடத்தி இருக்கிறது என்றால் அது தமிழர்கள் ஆட்சியாகத்தான் இருக்கிறது. கீழே செலுக்கிய மரபும் சோழ மரபும் இரண்டர கலப்பது ராஜராஜனுடைய மகள் முதலாக தொடங்குகிறது. அதற்கு முன்னாக சோழ இனம் என்பது தனிப்பட்ட ஒரு தகுதியோடு இயங்கிற்று. எதிரியாகிய சத்தியாசிரியன் கிழிந்த உடையோடு அழுக்கடைந்த மாசடைந்த மேனியனாக விரி தலையினனாக புறமுதுகிட்டு ஓடினான் என்று திருவாலங்காட்டு செப்பேடுகள் கரந்தை செப்பேடுகள் பறக்க பதிவு செய்திருக்கின்றன. தெலுங்கர்களுக்கு அந்த குலத்திற்கே காலன் யமன் போன்று இருந்தான். வீர திருமகன் பராந்தகன் இவன் தான் முதன் முதலில் கடல் கடந்து இலங்கையில் கால் ஊன்றியவன். பகைவர்கள் வென்றெடுக்கப்பட்ட நாடு என்றாலும் கூட அந்த மக்கள் நீர் வளத்தோடும் நிரம்பிய வளங்களோடும் நலங்களோடும் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கும் அருளி செய்த ஒரு பண்பாளன் தான் ராஜராஜன். தந்தை ராஜராஜனுக்காக மகன் ராஜேந்திரன் 900,000 படை வீரர்களோடு வடக்கே படையெடுத்து வெற்றி கொண்ட நிகழ்வை பற்றி பகிர இயலுமா? அது இருவி பெதங்க சத்தியாசிரியன் என்ற ஒரு மிகப்பெரிய அரசன், சந்திரகுலத்து அரசன். அவன் மேலை சளுக்கிய நாட்டு அரசனாக இருந்தான். மேலை சளுக்கியர்கள் கீழே சளுக்கியர்கள் என்று சளுக்கியர்கள் இரண்டு. அன்றைக்கு வந்து மராட்டா, அதற்கு அடுத்தது கன்னடிகா, அடுத்தது இது நம்முடைய அந்த ஒரிசா. அது வரைக்கும் பரவி இருந்தது தெலுங்க நாடு. அந்த தெலுங்க நாட்டை ரெண்டாக பிளந்து அவர்கள் ஆட்சி செய்தார்கள் பங்காளிகள். ஒருவர் மேற்கு பகுதியை சார்ந்து அவர்கள் மேலை செலுக்கியர்கள், கிழக்கு பகுதியை சார்ந்து இருந்தவர்கள் கீழே செலுக்கியர்கள். இந்த கீழே செலுக்கிய மரபினர் அண்ணன் அல்லது பங்காளி மீது கொண்ட பகைச்சலால் சோழர்களோடு இணக்கமாக இருக்கிறான். பிற்காலத்திலே ராஜராஜனுடைய மகள் குந்தவையை, இரண்டாம் குந்தவையை அவர்களில் ஒருவன் தான் திருமணம் செய்து கொள்கிறான். அவன் விமலாதித்தன். அவனும் அவ்வப்பொழுது போரிட்டு இருக்கிறான். ஆனால் ராஜேந்திர சோழன் அவனை அரவணைத்து வெற்றி கொண்டிருக்கிறான். பிறகு தன்னுடைய தங்கையையே திருமணம் செய்யக்கூடிய நிலையிலே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நிலையிலிருந்து கீழே செலுக்கியர்கள் நம்மவர்களாக மாறி போனார்கள். அவர்களின் வம்சாவளியிலே வந்தவன் தான் பிறகு சோழ பேரரசின் ஆட்சியை தொடங்கிய முதல் குலோத்துங்கன் முதலாக மூன்றாம் ராஜேந்திரன் வரையிலே. எனவே கீழே செலுக்கிய மரபும் சோழ மரபும் இரண்டர கலப்பது ராஜராஜனுடைய மகள் முதலாக தொடங்குகிறது. அதற்கு முன்னாக சோழ இனம் என்பது தனிப்பட்ட ஒரு தகுதியோடு இயங்கிற்று. அந்த நிலையில் ஹொட்டூர் என்ற பகுதியிலே அந்த போர் நடந்தது. அதிலே 900,000 அந்த போர் வீரர்கள், சோழ போர் வீரர்கள் எங்கள் நாட்டிலே புகுந்து எங்கள் மக்களுக்கு கொடுமைகளை செய்து எங்கள் வாழ்வு ஆதாரங்கள் அத்துணையும் அழித்து போட்டார்கள் என்று ஒரு பதிவு. இந்த பதிவினை ஹொட்டூர் கல்வெட்டிலே சத்தியாசிரியன் ஒப்புகிறார். நம்முடைய திருவாலங்கட்டு செப்பேடுகளும் கரந்தை செப்பேடுகளும் போற்றி மிகவும் மிக புகழ்ந்து உரைக்கக்கூடிய மேலை சளுக்கிய படையெழுச்சி இருக்கிறதே, அதிலே ராஜராஜன் தன்னுடைய போர் குதிரையிலே ஏறிக்கொண்டு ஒளிமிகுந்த வாளை இரு கரங்களிலேயும் வீசிக்கொண்டு இருவி பிதங்க சத்தியாசிரியனை எதிர்கொண்டான். அதற்கு முன்னாக அவனுடைய மகன் அந்த பகுதிக்கு தளபதியாக, அந்த சோழ சேனைக்கு தளபதியாக இருந்து போர் நடத்தி சென்றான். அங்கே அவர்கள் வெற்றியினை ஈட்டினார்கள். அப்பொழுது எதிரியாகிய சத்தியாசிரியன் கிழிந்த உடையோடு அழுக்கடைந்த மாசடைந்த மேனியனாக விரி தலையினனாக குதிரையோ வாகனமோ எதுவும் இல்லாமல் போர்க்களத்திலே புறமுதுகிட்டு ஓடினான் என்று திருவாலங்காட்டு செப்பேடுகள் கரந்தை செப்பேடுகள் பறக்க பதிவு செய்திருக்கின்றன. அதனையும் நாம் தனி நூலாக வெளியிட்டிருக்கிறோம். அந்த சத்தியாசிரியனுடைய ஒப்புதல் வாக்கு மூலம் சோழர்கள் அங்கே சென்று வெற்றி கொடியை நாட்டினார்கள் என்பதை அண்மை காலத்திலே நாம் சென்று அதனை நாம் புகைப்பட ஆவணம் செய்திருக்கிறோம். கல்வெட்டுக்களை ஆவணம் செய்திருக்கிறோம். அதைத்தான் இந்த நூலிலே, ராஜராஜன் என்ற பெயரிலதாகிய என்னுடைய நூலிலே, இந்த பகுதியிலே
நான் பதிவு செய்திருக்கிறேன். இது சத்தியாசிரியனுடைய திருவுரு. அவன் சந்திர குலத்தை சார்ந்தவன் என்பதற்கு இங்கே சான்று இருக்கிறது. இரண்டு பட்டை கல்வெட்டுக்கள் இருக்கும். இதிலே அந்த அவர்களுடைய தோல்வியை, அவர்கள் நாட்டின் அழிவினை, சோழர்களின் வெற்றியினை அவன் ஒப்புதல் செய்த ஒரு ஆவணம் இதோ இருக்கிறது. அதுவும் அரச இலச்சினையோடு, அரசனின் திருவுருவோடு. இந்த இந்த இங்கே இருக்கிறது வந்து இவன் இருவி பிறங்க சத்தியாசிரியன், மேலை சொலுக்கிய மன்னன். இதெல்லாம் இப்போ அண்மையில் நாம் கண்டுபிடித்து இதெல்லாம் பதிவு செய்திருக்கோம். சமீபத்தில் ஒரு சிலர் ராஜராஜனை தெலுங்கர் என்கிறார்கள். ஆனால் அவர் தெலுங்கர்களுக்கு யமன் என்றும் சொல்கிறார்கள். இந்த குழப்பத்திற்கு விடைதான் என்ன? தெலுங்கர் இல்லை, தெலுங்கர்ல தெலுங்க குலக்காலன் என்று சொன்னான். ஏன்னா இவன் தமிழன். இந்த தமிழன் அன்றைக்கு நமக்கு அடுத்த வீட்டுக்காரனாகிய நமக்கு வடபுலத்திலே இருந்த தெலுங்கர்களுக்கு அந்த குலத்திற்கே காலன் யமன் போன்று இருந்தான். ராஜராஜனுடைய விருது பெயர்கள் எல்லாமே பாருங்க, கேரளா அந்தகன், சிங்களா அந்தகன், அந்தகன்னாக்க யமன் அர்த்தம், தெலுங்க குல காலன். இதே மாதிரி யமன் யமன் யமன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிற காரணத்தினால திருக்கோடிக்காவல் என்ற அந்த ஊரில் இருக்கக்கூடிய அவனுடைய கல் திருமேனி, சிற்ப திருமேனியை இன்றைக்கும் பூசாரிகள் அங்கே இருக்கிறவங்க யமன் வடிவம் எய்த்த மாதிரி இருக்கக்கூடிய ராஜேந்திரனுடைய வடிவத்தை, இது சித்திரகுப்தன்னு சொல்லுவாங்க. சித்திரகுப்தன் இவ்வளோ பெரிய பட்டாக்கத்தியை வச்சுக்கிட்டே நிற்பாராம். அந்த யமன் என்று சொல்லக்கூடிய அந்த திருவுரு தான் இது. உண்மையான ஒரே வடிவம், இன்றைக்கு ராஜராஜனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வடிவம் இதுதான். உலோக திருமேனியாக கிடைப்பது இது. இது தென்னவன் சூரியன், ஆதித்த சூரியனான தென்னவன் மூவேந்த வேளான் என்ற பெரிய கோயிலின் கண்காணிப்பாளர், அவர் செய்தளித்த பஞ்சலோக திருமேனி. இப்பொழுது நம்ம அது குஜராத் மாநிலம் கௌதம் சாராபாய் மியூசியத்திலிருந்து நம்முடைய ஐயா பொன் மாணிக்கவேல் ஐயா அவர்களுடைய தலைமையிலே நாம் தமிழக அரசு மீட்டெடுத்த அற்புதமான பெருவுடையாரின், பெரிய தேவரின் பட்டத்தரசி லோகமாதேவியோடு கூடிய பஞ்சலோக திருமேனி. சோழ பேரரசு இலங்கைக்கு படையெடுத்து நாடு கடந்த வெற்றியை பதிவு செய்திருப்பதை அறிய முடிகிறது. அதற்கு காரணம் யார்? அதை பற்றி சற்று சொல்ல இயலுமா? நமக்கு பராந்தகன் என்ற அந்த முன்னோனை பற்றி இப்பொழுது நாம் நினைவு கூற வேண்டும். விஜயாலய சோழ பேரரசினுடைய பிதாமகன், அவருடைய வெற்றி திருமகன் முதலாம் ஆதித்தன். அவன்தான் திருப்புரம்பிய போரை வெற்றிகரமாக நடத்தி சோழ பேரரசினுடைய எழுச்சிக்கும் பரவலாக்கத்திற்கும் வித்திட்டவன். அவனுடைய வீர திருமகன் பராந்தகன், இவன்தான் முதன் முதலில் கடல் கடந்து இலங்கையில் கால் ஊன்றியவன். எனவே சோழ பேரரசனுடைய விரிவாக்கம் என்பது கடல் கடந்த எல்லையிலே இலங்கையில்தான் முதலில் கால் பதித்தது. அப்பொழுது யாழ்ப்பாண பகுதியிலேயும் அனுராதபுரம் வரையிலேயும் இவனுடைய தேடுதலும் இவனுடைய பரவலாக்க அந்த முயற்சியும் இருந்தது பராந்தக சோழன். அப்பொழுது அவர்கள் பாண்டியர்களை வென்றார்கள். பாண்டியர்களை வென்ற பொழுது பாண்டியர்கள் கொள்வினை கொடுப்பினை வாயிலாக இலங்கை மன்னர்களோடு தொடர்பில் இருந்தார்கள். எனவே பாண்டியன் சோழர்களுக்கு, பராந்தக சோழனுக்கு அஞ்சி தன்னுடைய மணிமுடி, தன்னுடைய தேவியர் மணிமுடி, அந்த செங்கோல் எல்லாவற்றையும் கொண்டு அங்கே அடைக்கலமாக்கிவிட்டு அவன் தன்னுடைய உறவினர்களோடு தலைமறைவாக வாழ ஆரம்பித்தான். அதனை மீட்டெடுக்கும் முயற்சியிலே பராந்தகனுடைய முயற்சி என்பது வெற்றி பெறவில்லை. அந்த வெற்றியினை ஈட்டித் தருவதற்காக நம்முடைய ராசராசன் முயற்சி செய்கிறான். அப்பொழுது அவனுடைய அந்த வெற்றியின் பரவலாக்கத்தில் நம்முடைய சோழ பேரரசு புலன்னருவா வரையில் எக்ஸ்டெண்ட் ஆனிச்சு. புலன்னருவாங்கிறது அடுத்தாற் போல. அந்த ஊருக்கு பேரே ஜனநாத மங்கலம் என்று திருந்திய பெயரிட்டான். ஜனநாதன் என்பது மக்களுக்காக வாழ்ந்த ஒரு பேரரசன் ராசராசன், அவனுடைய ஒரு விருது பெயர். அந்த ஜனநாத மங்கலம் என்பதிலே தன்னுடைய தாயின் பெயரால் அவன் அற்புதமான ஒரு திருக்கோயில் கற்றளியை எழுப்பியிருக்கிறான். அந்த கற்றளிக்கு பேர் இன்னைக்கு இருக்கு, கொஞ்சம் சிதைந்த நிலையில் இருக்கு, அது வானவன் மாதேவி சரம். அதே போல் வானவன் மாதேவி பேரேரின்னு அங்கே ஒரு பெரிய ஏரியை கட்டி பகைவர்கள்
வென்றெடுக்கப்பட்ட நாடு என்றாலும் கூட அந்த மக்கள் நீர் வளத்தோடும் நிரம்பிய வளங்களோடும் நலங்களோடும் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கும் அருளி செய்த ஒரு பண்பாளன் தான் சோழ பேரரசனாகிய இந்திய பேரரசன் ராஜராஜன். எனவே புலன்மருவா வரையில் சோழ பேரரசு விரிவாக்கம் பெற்றது. அதற்கு பிறகு அந்த தொடர்ந்து முயற்சிகளிலே ராஜராஜனுக்கு பிறகு ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் முன்னவர் பக்கல் தென்னவர் வைத்த சுந்தரமுடியும் இந்திரனாரமும் வெற்றி கொள்ளப்பட்டு தமிழகத்திற்கு தஞ்சை பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு சோழர்களால் பயன்படுத்தப்பட்டது என்பதற்கு ராஜேந்திர சோழனுடைய மெய்கீர்த்தி நமக்கு பயன்படுகிறது. முன்னீர் பழந்தீவு போர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம். முதல்ல எண்ணிக்கை சொல்லி அதனுடைய அளவீடு சர்வே பண்ணது சோழர்கள். முன்னீர் பழந்தீவு மூன்று வகையான நீர் சொல்வார்கள். ஆற்று நீர், மழை நீர், கடல் நீர். அது ஊற்று நீர் என்று சொல்வார்கள். இந்த மூன்று நீர் மட்டுமல்ல மூத்த நீர் என்று பொருள். முன்னீர் என்பதற்கு முந்திய நீர். ஏனென்றால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை உலகத்தை முற்றிலும் சூழ்ந்திருந்தது நீர்பரப்பு தான். நீரிலிருந்து தான் நிலம் தோன்றிற்று. மாசுகள் அத்தனையும் திடப்பொருளாக ஒன்றோடு ஒன்று செடிமெண்டரி ஒன்றன் மீது அடுக்கு நிலையே உருவாகியதுதான் மலைகளும் தரை பரப்புகளும். அப்பொழுது சூரிய வெப்பத்திலே இந்த நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பமாகி போன நிலையிலே அந்த நிலப்பகுதி தரைப்பகுதி வெளியே தெரிந்தது என்பது ஐயனார் இதனார் போன்ற நம்முடைய தமிழ் சான்றோர்களினுடைய பதிவு. புறநானூற்றிலேயும் தொல்காப்பியத்திலேயும் இதற்கான சான்றுகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் முன்னீர் பழந்தீவு என்று மிக இந்த தென்னகம் என்பது தமிழகம் என்பது தோன்றிய காலத்தின் பொழுதே தீவுகளாக ஒரு சில பகுதிகள் அங்கே எழுச்சி பெற்றன. அது இந்த மேலைக்கடல் சார்ந்த பகுதியிலே நமக்கு மிகுந்த தொல்லையை அளிக்கக்கூடிய கடற்கொள்ளைக்காரர்களின் வசம் இருந்தது. எனவே சோழர்களின் வணிகம் என்பது தென்கிழக்கு ஆசிய நாடுகளாகிய சைய நாடு, மலை நாடு, பர்மா, இன்றைய தாய்லாண்டு, அதுக்கு அடுத்தது கம்போடியா, கீழே வந்து ஜாவா, சுமத்ரா வரைக்கும் இருந்த அந்த பகுதியில் நாம் ரொம்ப அச்சமில்லாமல் வணிகம் செய்ய முடியல. நம்ம நாவாய்கள் அவ்வப்பொழுது தாக்கப்பட்டன. எனவே சோழர்களின் தலைவனாகிய ராஜராஜனும் சரி ராஜேந்திரனும் சரி முன்னீர் பழந்தீவு பகுதியிலே இருந்த அந்த கடற்கொள்ளையர்களையெல்லாம் முற்றிலும் அழித்து வேறறுத்து நம்முடைய வணிகத்தை தடையில்லாத வணிகமாக அயல் நாடுகளோடு செய்து பெருக்கிய அந்த மாட்சிமை இருக்கிறதே அது அயல் நாட்டு கோட்பாடுகள் மட்டுமல்ல போர்க்களத்திலே நீரிலே போரிடுவது வேறு, நிலத்திலே போரிடுவது வேறு. எனவே நீர் பகுதியிலே எப்படி போரிட வேண்டும் என்ற அந்த போர்க்கள திட்டமிடல் மற்றும் பயிற்சி முறைகளை முறையாக செய்து வென்றெடுத்தவர்கள். அத்தகைய திட்டமிடலும் அத்தகைய பயிற்சி முறைகளும் தான் இன்றைய நிலையிலேயும் நம்முடைய அந்த கப்பற்படை இருக்கிறதே அது தனக்குத்தானே வகுத்து கொண்டு செயற்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இதனை முதன் முதலாக கண்டறிந்து யாரை எப்பொழுது எந்த இடத்திலே எப்படி சந்திப்பது என்பதனை கடற்போரிலேயும் வென்றவர்களாக தலை சிறந்த பெருமக்களாக நம்முடைய சோழர்கள்தான் இருந்தார்கள். அதிலே குறிப்பாக ராஜராஜ சோழனுடைய பாட்டன் பராந்தக சோழன் காலம் முதலாக இந்த கடற்போர் என்பது நமக்கு கைவந்த ஒரு கலையாக இருந்தது என்பதனை மட்டும் பதிவு செய்கிறேன். இதன் மூலமாக இளைஞர்களுக்கு இளைய தலைமுறையினருக்கு தாங்கள் சொல்ல விரும்புவது என்ன? இந்த உரையினுடைய நோக்கம் இன்றைய நம்முடைய தமிழ் இளைய சமுதாயம் நம்முடைய கல்வியினாலும் பணி நிமித்தமாகவும் உள்ளூரிலேயும் உள்நாட்டிலேயும் அயல் நாடுகளிலேயும் பல்வேறு பணிகளிலே இருந்து கொண்டு கணிப்பொறி சார்ந்தும் கருவிகளை சார்ந்தும் தம்முடைய அறிவு ஆற்றலை செலவு செய்து உலக முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு கொடையாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த பணி நிமித்தமாக பெற்ற கல்வி நிமித்தமாக அவர்கள் வேர்களை மறந்திருக்கிறார்கள். எந்த வேரிலிருந்து முளைத்து வந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் சற்று முற்றிலுமாக அறியவில்லை என்றே நான் சொல்லுவேன். அவர்கள் யார், அவர்களுடைய தகுதி என்ன, அவர்களுடைய தனிப்பெரும் தன்மைகள் என்ன, விழுமியங்கள் என்ன,
மாண்புகள் என்ன என்பதனை உணர்த்துவது தான் இந்த இது போன்ற உரைகள், இது போன்ற நிகழ்ச்சிகள் அமைப்பு அதனுடைய நோக்கம். உலகத்திலேயே 432 ஆண்டுகள் தொடர்ந்த ஒரு பேராட்சி, ஒரு பெரும் பேரரசு நடத்தி இருக்கிறது என்றால் அது தமிழர்கள் ஆட்சியாகத்தான் இருக்கிறது. அது சோழ பேரரசு தான். 846 முதலாக 1250களை தாண்டியும் அது நடைபெறுகிறது. 432 ஆண்டுகள், அதிலே எத்துணை எத்துணை வீரர்கள், அதிலே குறிப்பாக ராஜராஜனும் ராஜேந்திரனும் கடல் கடந்து இந்திய மண் அயலகங்களை வெற்றி கொண்டதற்கு சான்றாக இருக்கக்கூடிய பெருமன்னர்கள், வேறு எந்த இந்திய மன்னனும் கிடையாது. அப்ப தமிழ் இனத்தை சார்ந்த தமிழ் மன்னன் நம்முடைய பாட்டன், நம்முடைய பூட்டன் தான் அந்த வெற்றியாளனாக இந்திய மண்ணின் சார்பிலே தமிழகத்தின் மாண்புகளை உலகறிய செய்த உயர்ந்த வெற்றியாளர்களாக இருந்தார்கள். அவர்கள் வம்சாவளியிலே நாம் வந்திருக்கிறோம். அந்த புகழெல்லாம் நம்முடைய புகழ் என்று நம்முடைய பிள்ளைகள் உணர வேண்டும். அதற்காகத்தான் இது போன்ற காணொளி காட்சிகளின் பதிவுகள். அந்த உணர்ச்சி நமக்கு வந்தாலே போதும், நாம் தமிழர்கள், நம்முடைய பண்புகள் என்பது உலகிலே வேறு எந்த இனத்திற்கும் இல்லாத தனிப்பெரும் பண்புகள், பகைவனுக்கு அருளக்கூடிய பண்புகள். பகை நாட்டையும் வளர்த்து எடுத்து அவர்களும் வளமாக வாழ வைத்த பெருந்தகைகள் நம்முடைய முன்னோர்கள். அந்த வம்சாவளியிலே வந்திருக்கக்கூடிய வெற்றி திரு மக்களாகிய நாம் நம்முடைய முன்னோர்களை நினைக்க வேண்டும். அந்த மரபிற்கும் அந்த விழுமியங்களுக்கும் நாம் தான் சொந்தக்காரர்கள் என்பதனை உலகறிய செய்ய வேண்டும் அல்லவா? அதனை அவரவர்கள் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற உரைகளை நாங்கள் எங்களுடைய வேறு பணிகளையெல்லாம் சற்று தாமதித்த நிலையிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனை ஏற்று நம்முடைய தமிழ் இளைய சமுதாயத்தினர் தாங்களும் உணர்ந்து உலகத்திற்கு உணர்த்தி அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய விழுமியங்களை உலகறிய செய்ய வேண்டும் என்று வேண்டி இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு தான் தமிழ் இனத்திற்கும் தமிழகத்திற்கும் இந்திய திருநாட்டிற்கும் பெருமை சேர்க்கும். உங்களால் முடியும், தமிழால் முடியும், தமிழனால் முடியும் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.